ஒரே ஒரு ஹெல்மெட் தானே போட சொன்னாங்க, அதுக்கு இவ்வளோ கோபமா? உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஹெல்மெட் வேட்டையாடும் காவல்துறையின் கண்டிப்பு இன்னும் சில விஷயங்களில் விரிவடைய நான் விரும்புகிறேன். பஸ்ஸில் பயணம் செய்ய 55 பேருக்கு மட்டுமே லைசன்ஸ் தரப்படுகிறது. ஆனால் சராசரியாக 110 பேர் வரை திணிக்கப்படுறாங்களே, படிக்கட்டில் மட்டும் 18 பேர் தொங்க விடப்படுறாங்களே. சட்டத்தை அமல் செய்தா, உதாரணத்துக்கு ஈரோட்டிலிருந்து மட்டும் புதுசாக 250 பஸ் விடணும். சரி, ரயிலில் ஒரு பெட்டிக்கு 72 பேர் தான். சட்டப்படி ரயில் சென்றால் மொதல் பெட்டி திருப்பூர் லசி பெட்டி தான் நிற்கும். ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்குதா? ஓவர்லோடு கேஸ் போட்டால் லாரி பஸ்ஸு ஒரு நாள் கூட ஓடாதே. சேராட்டாவில் 22 பேரை ஏற்றுறாங்களே, நீங்கள் அதை தடுக்கலாமே. அரசு கேபிள் டிவி கட்டணம் 70 ரூபா. கேள்வி கேட்டால் படம் தெரியுமா? பாயிண்ட் டு பாயிண்ட்டு லாஸ் அடடா, கட்டண கொள்ளையை ரெண்டே நாளில் அரசு தடுக்கலாமே. ஸ்டாம்ப் பேப்பர் 20% அதிக விலை, ஒரு நாள் போதாதா? தடுத்துடலாமே, பாவம் தானே அப்பாவி பொதுமக்கள். பஸ்ஸில் 2 ரூபா சில்லறையை வாங்காமல் இறங்கக்கூடாதுன்னு தூங்காமையே வர்றான் பொதுஜனம். 30 ரூபா டிக்கெட்டு, 90 ரூபா ஆன்லைனில் புக் செஞ்சால் மேலும் 20 ரூபா. சைபர் கிரைமில் ஏற்படலாமே தியேட்டருக்கார மேலே. எப்படிப்பட்ட ஒரு நிலை? ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுமாம். ஊழல் செய்து சிக்கிய மந்திரிகள் சொத்துக்களை ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டேங்கிறீங்க. பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியாகி செத்து போகிற அந்த கட்டடத்துக்கு கட்டுமான உரிமை கொடுத்த அதிகாரிகளுடைய ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டேங்கிறீங்க. தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகி மருத்துவம் கொடுத்த மருத்துவர்களின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டீங்க. ஆத்து மணலை கொள்ளையடித்து அது செயல்படுற வருவாய்த்துறை அதிகாரியுடைய பதவியை பிடுங்க மாட்டீங்க. மலைகளே காணாமல் போகும் அளவிற்கு கனிம வள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டீர்கள். மறந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுற ஹெல்மெட்டுக்காக உங்கள் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையான நெருக்கடியை கொடுக்கும் நீதி அரசர்களே, காவல்துறையினரே, உங்களிடம் சாமானிய மக்களில் ஒருவனாகத்தான் இந்த சில கேள்வியை கேட்க ஆசைப்பட்றேன். ஹெல்மெட் அணியாமல் வந்த கிட்டத்தட்ட 140,000 பேர் வரை அவர்களுடைய நீதிமன்றையும் அலைய வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து. கொஞ்சம் இப்படியும் யோசிச்சு பாருங்களேன். புகை பிடிச்சா கண்டிப்பாக செத்து போயிடுவான்னு தெரியும். தெரிஞ்சே அதில் கருகிய நுரையீரல் படத்தை மட்டும் போட்டாவாக போட்டு விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது சரியா? குடிப்பழக்கம் உயிருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு அச்சிட்டு அதையே அரசாங்கம் விற்பனை செய்கிறது நியாயமா? நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது சாமானிய மக்களை வாட்டி வதைக்கிற இந்த வழக்கு அவசியம்தானா? யோசிக்க மாட்டீங்களா? தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளிலும் தரமானதாக உள்ளது என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா? நீதிபதிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வளம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி காட்ட முடியுமா? ஹெல்மெட் என்பது அவசியம்தான், இல்லை என்று மறுக்க முடியாது. அது நெடுந்தூர பயணங்களில் நெடுஞ்சாலைகளில் செல்பவர்களுக்கு வேணால் பொருந்தும். 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நகரவாசிகளை ஏதோ குற்றவாளிகளை பிடிப்பது போல விரட்டி விரட்டி பிடிப்பது தான் உங்களுடைய விருப்பமா? சமீபத்தில் ஹெல்மெட் அணியாத ஒருத்தரை ஒரு காவலர் விரட்டி அந்த இருசக்கர ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே சிக்கி பலியாகி செத்து போயிட்டார். இந்த சட்டம் அமலுக்கு வந்த பின் இதுவரை ஹெல்மெட் அணிந்தும் 30க்கும் மேற்பட்டவர்கள் சாலை விபத்தில் பலியாகி உள்ளார்களே, அதுக்கு என்ன நீங்கள் விளக்கம் தர போறீங்க? சாலை விதிமுறைகளை பற்றிய தகவல்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாய பாடமாக கொண்டு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் இல்லையா? ஹெல்மெட் அணிவதால் சிலருக்கு வியர்வை, அலர்ஜி, தலைவலி, முடி கொட்டுறது, தலையில் புண்ணு, இது மாதிரி பிரச்சனை ஏற்படுது. கொலை கொள்ளை வழிப்பறி செய்யக்கூடிய இது போன்ற சமூக விரோதிக்கும் இந்த ஹெல்மெட் சாதகமாக அமையுது. ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை மட்டும் வலியுறுத்திட்டு போயிடலாமே. வண்டி ஓட்டுபவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் அப்படின்னு கூட கேட்க தோணுது. இப்பொழுது சொல்லுங்கள், ஹெல்மெட் அணிவதை நீங்கள் கட்டாயப்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? இந்த பதிவை யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.